இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா செகண்ட் T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கர் என்ன தமிழ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஏசன் கேட்டிங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனலில் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் நடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய டீம்ஸ்லாம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை அந்த மேட்ச்க்கு நான் வந்து ஏதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணியிருந்தாலோ, இது ரெண்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக நான் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரிமிங்ஹாமில் இருக்கிற எக்பாங்ஸ்டன் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நியூட்ரலான ட்ராக் தான். எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, அந்த மூணு டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ், பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர், ஸோ இவங்க மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவல் சப்போர்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இது வந்து நியூட்ரலாக இருந்தாலுமே எனக்கு வந்து பர்சனலாக என்ன தோணுதுன்னா, இங்கே பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறது ரிப்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஷோ பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நான் வந்து ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T20 பிளாஸ்ட் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச T20 பிளாஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 பிளஸ் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 200+ ஸ்கோர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து இங்கே அடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு மேட்ச் வந்து 228 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போயிருக்கு. ஸோ அந்தமாரி மேட்சஸும் இங்கே நடந்திருக்குது ரீசெண்டாக வந்து T20 பிளாஸ்ட்டில். ஸோ அப்படி எடுத்து வச்சு பார்க்கல. ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் வந்து ரிப்போர்ட்ஸில் நியூட்ரல் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் நியூட்ரல் தான் சொல்லுவேன். அந்த அட்வான்டேஜ் வந்து பேட்ஸ்மேனுக்கு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். மற்றபடி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ட்ராக்ல ஒரு பர்ச்சஸ் இருக்குன்றாங்க. பட் ஸ்டில் என்ன தான் ஸ்பின்னர்ஸ்க்கு ட்ராக்ல பர்ச்சஸ் இருந்தாலும் நல்ல லைன் லென்த் போடணும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் சீம் பவுலர்ஸாக இருக்கட்டும். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் லென்த் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பர்ச்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மழைலாம் இருக்காது, மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து குரூஷலாக இருக்குமானு கேட்டிங்கன்னா மேபி குரூஷலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே நிறையா ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 பிளஸ் இல்லை 200+ போயிருக்குன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அதை சேஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 ரன்ஸ் வித்தியாசத்தில் நிறையா மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு சைடு மேனேஜ்மெண்ட்டுமே நோட் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டாஸ் க்ரூஷியலாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக வந்து பேட் ஃபஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். ஜெசன் ராய், ஜாஸ் பட்லர், டேவிட் மலான், லியம் லிவிங்ஸ்டோன், மொயின் அலி, ஹாரி ப்ரூக், சாம் கரன், கிறிஸ் ஜார்டன், பார்க்கின்சன், ரீஸ்டோப்லி, டைமல் மில்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டைமல் மில்ஸுக்கு பதிலாக ரிச்சர்ட் கிளீசன், ஸோ அவர் வந்து உள்ள வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது டெபியூ பண்ணுறதுக்கு. ரிச்சர்ட் கிளீசனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நடந்து முடிஞ்ச T20 பிளாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதோட முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா அவரோட எக்கனாமி ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு நல்ல எக்கனாமி ரேட்னு சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா இந்த T20யை பொறுத்த வரைக்கும். மேபி அவர் வந்து டைமல் மில்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றபடி பெரிய அளவில் இந்த சேஞ்சஸும் இங்கிலாந்து சைடு வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. அடுத்து இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல், சஹல் பும்ரா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3-4 சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் விராட் கோலி. ஸோ கண்டிப்பாக தீபக் ஹூதாவை ரீப்ளேஸ் பண்ணிடுவார். அந்த நம்பர் 3 ஸ்லாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆவார். பட் நம்பர் 3 விராட் கோலி ஆட போகிறாரான்னு ஒரு கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் T20 நம்பர் 4 பெஸ்ட்டான ஒரு ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் வச்சிருக்காருன்றது வேறு விஷயம். பட் ஸ்டில் சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு சில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கேஎல் ராகுல் சப்போஸ் ஆடுறாரு அப்படின்னக்குள்ள கேஎல் ராகுல் தான் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 3 பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவார். ஏன்னா ரோஹித் தவான் ஓப்பன் பண்ணக்குள்ள நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆடுவார். பட் இங்கே எப்படி நடக்க போகுதுன்றது நம்ம கண்டிப்பாக பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி கண்டிப்பாக உள்ளே இருப்பார் பிளேயிங் லெவலில். ஸோ பெஞ்சாக போகிறது தீபக் ஹூதா. அண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இன்னொரு இன்க்ளூஷன், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணார். அவர் ஐபிஎல்லேருந்து நல்லா பவுல் பண்ணிட்டு தான் இருக்காரு. செம்மையான ஒரு பவுலராக மேபி ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு பேட் லக் நானா கண்டிப்பாக வந்து பும்ரா உள்ள வரக்குள்ள அவர் தான் பெஞ்சாக ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் இன்னொரு
ரிஷப் பண்ட் இன்னொரு பிளேயர். ஸோ அவர் வந்து உள்ளே இருப்பாரா இல்லையான்றது ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ரிஷப் பண்ட் கண்டிப்பாக வந்து ரெட் பால் கிரிக்கெட்டில் செம்ம ஃபார்மில் இருக்கார். நான் வந்து என்னோட டெஸ்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் டெஸ்ட் வீடியோலையுமே. பட் ஒயிட் பால் கிரிக்கெட்னு எடுத்து பார்த்தோம்னா, அதுலேயும் T20 எடுத்து பார்த்தோம்னா அவரோட ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், ஸோ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து போராக இருக்குதுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ அதனால் ரிஷப் பண்ட் எடுத்துக்கிட்டு போவாங்களான்றது கண்டிப்பாக வந்து ஒரு டவுட் தான். மேபி ரோஹித் சர்மா, எனக்கு தெரிஞ்சு தினேஷ் கார்த்திகே ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். பட் அதுவுமே டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக தினேஷ் கார்த்திகே தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 170. அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்லர். ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் சொல்லுவேன். ஏன்னா மஸ்ட் பிக் டிஃபால்ட்டர். ஸோ ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாஸ் பட்லர் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், ஷார்ட் லீக்காக இருக்கட்டும், ஸோ ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இங்கே இன்னும் விக்கெட் கீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஆர் ரிஷப் பண்ட். இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரில் யார் ப்ளே பண்ணாலுமே சரி, ஸோ அவங்க இறங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 ஆர் நம்பர் 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் ஆவாங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. அதுலேயே ரிஷப் பண்ணை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. மேபி வந்து ரெட் பால் கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு வந்தாலுமே அவர் ஒயிட் பாலில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றது ஒரு சின்ன கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் தினேஷ் கார்த்திக் நல்ல ப்ரைம் ஃபார்மில் இருந்தாலுமே கூட அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ அவர் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும், அதில் வந்து அவர் எவ்வளோ அவரால் ஸ்கோர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களை ப்ரிஃபர் பண்ணிங்களா, இல்லை அவங்களுக்கு பதில் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டரோ இல்லை வந்து ஸ்பியரட் பவுலரோ, ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணிங்களான்றது நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஜாஸ் பட்லர் தான் ஒரே ஆப்ஷன் சொல்லுவோம் ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக்கில் மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரை வச்சுக்கிட்டு காம்பினேஷனில் நீங்கள் வந்து தினேஷ் கார்த்திக் ஆர் ரிஷப் பண்ணிங்க ரெண்டு பேரில் யார் மேபி உள்ளே இருக்கிறாங்களோ, ஸோ அவங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பட் ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஜசன் ராய், லியம் லிவிங்ஸ்டோன். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா மொயின் அலி, ஹர்திக் பாண்டியா. அடுத்து போலஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஹர்ஷல் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, கிறிஸ் ஜோர்டன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்லரை கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியாவும் வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்லரை கேப்டனாக கொடுக்கக்கூடிய ரீசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸில் அதிக பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார் கேப்டன் சாய்ஸில் ஷார்ட் லீக்கில் பொறுத்த வரைக்கும். பட் கிராண்டிங்கிறேன் ஜாஸ் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் சாய்ஸ் போடுறதுல கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, அவருக்கு வந்து இன்கமிங் பாலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் T20லையுமே அந்த மாதிரி பாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆனார். என்னோட ஐபிஎல் வீடியோஸில் எல்லாத்துலையுமே சொல்லியிருப்பான் ஜாஸ் பட்லர் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடக்கூடாதான். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து உள்ளே வரக்கூடிய டெலிவரிஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ அண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்காரு. ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக கிரிக்கெட்டை வாட்ச் பண்ணியிருந்தீங்க, ஒவ்வொரு பிளேயர் எந்தெந்த பாலுக்கெல்லாம் வீக்னஸாக இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதில் ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த வீக்னஸ் இருக்குது. சிமிலரான வீக்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச்சுக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் ஆரன் ஃபின்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த கிரீஸ், ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்கை தடுத்து ஆட பார்ப்பாரு. பட் ஜாஸ் பட்லர் பெரிய அளவில் அதெல்லாம் பண்ண மாட்டார். பட் எனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் கொஞ்சம் அதை மட்டும் கடந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் மேபி இந்த பட்டரோட டேவா கூட அமைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஜாஸ் பட்லரை கேப்டனாக போடக்குள்ள அதை யோசிச்சே ஆகணும். ஸோ அந்தமாரி யோசிச்சு, ஸோ ஏன்னா வேறு வழியும் கிடையாது. பட்லர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேட்ச் விக்கெட் கீப்பிங்கில் ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா தான் உண்டு, சப்போஸ் அவர் அடிக்கலைனா. பட் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக கொடுத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் 5 ஸ்லாட்டில் பேட் பண்ணுவார். கண்டிப்பாக மினிமம் கேரண்டி உண்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். அட் த சேம் டைம் வித் த பால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் மேபி வந்து 1 or 2 ஓவர்ஸ் போகிறாரு. மேபி அவர் கொடுக்கக்கூடிய அந்த 1 or 2 ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ணாராம், மிஞ்சி போனால் ஒரு 3 ஓவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டவே ஃப்ரண்ட்லைன் 5 bowlers வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஜடேஜா உள்ளே இருக்காரு, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் ஜடேஜா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஜடேஜா 2 ஓவர் போட்டு மிச்சம் 2 ஓவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்திக் பாண்டியா போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து கேப்டன் சாய்ஸ் வந்து பெரிய அளவில் ஹர்திக் பாண்டியாவுக்கு போகல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 4 நம்பர் 3 ஹர்திக் பாண்டியா அப்படின்னு தரேன். கண்டிப்பாக நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு கேப்டன் ப்ரிஃபரபிள் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் சொல்லுவேன். அண்ட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா நான் வந்து இங்கே 2 முக்கியமான bowlers, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் இன்னொன்று சஹல். ஸோ ரெண்டு பேருமே பிக் பண்ணல. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவை, ஏன்னா வந்து 11 பிளேயர் தான் பிக் பண்ண முடியும். ஸோ நிறையா பிளேயர்ஸ் நல்லா விளாட்ற பிளேஸ் இருந்தால் கண்டிப்பாக மேபி நான் அவங்க ரெண்டு பேர் எடுத்திருந்தேன் வேறு ஏதாவது 2 நல்ல பிளேயரை விட்டுருப்பேன். ஸோ அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த டீமில் என்னால் வந்து சஹல் அண்ட் புவனேஸ்வர் குமாராக எடுக்க முடியல. நான் வந்து புவனேஸ்வர் குமார் ஓவராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் பிக் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் அந்த ட்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு அந்த இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் 3 ஓவர் போட்டு முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே இருக்காருன்றதுனால டெத் போலிங் ஆப்ஷன் ஸ்ட்ரைட்டவே பும்ரா அண்டு ஹர்ஷல் பட்டேல் தான் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் மிடில் ஓவர்ஸ் அண்டு டெத் போலிங் பார்ப்பார். பும்ரா வந்து பார்த்திங்கன்னா இயர்லியாக 1 or 2 ஓவர்ஸ் போட்டு மிடில் ஓவர்ஸில் 1 ஓவர் போட்டு 2 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா டெத்தில் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி புவனேஸ்வர் குமாருக்கு அந்த டாட்டில் வந்து இனிஷியலாக 3 ஓவர் கொடுத்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அவரை வந்து கண்டெயின் பண்ணுவோம், ரன்ஸ் பெரிய அளவில் லீக் பண்ணாமல் விக்கெட்ஸ் எடுத்துட்டாருனா மேபி வந்து அது ஒரு நம்மளுக்கு பேக் ஃபயராக அமையலாம். பட் அது ஒரு கண்டெயின் மட்டும் பண்ணிட்டு விக்கெட்ஸ் எடுக்காமல் போயிட்டாருனா ஸோ கண்டிப்பாக அது ப்ராப்ளமாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுது, மேபி புவனேஸ்வர் குமார் 1 or 2 விக்கெட்ஸ் பிக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணுது. ஏன்னா அவருக்கு இனிஷியலாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்விங் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் ஆப்போனன்ட் எண்டில் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு. ஸோ கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார் ஒரு பேட்லி மிஸ் தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் வந்து செகலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏன் சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவர் விக்கெட் எடுத்தாலும் இங்கே அவரை என்னால் எடுக்க முடியாது. அவர் எடுக்கணும்னு நினச்சேனா நான் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஒரு ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் விடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜசன் ராய். இவங்க ரெண்டு பேரை விட்டுட்டு உங்களால் சகலை எடுக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சகலை வந்து எடுக்கலாம். அதுலையும் இல்லாமல் கபில் தேவ் விராட் கோலியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றதையும் நீங்கள் தெரிய ஆகணும். கபில் தேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீமில் நீங்கள் வந்து அஸ்வினை ட்ராப் பண்ணி உங்களால் ஆட முடியும்னா நீங்கள் T20 வந்து விராட் கோலியை ட்ராப் பண்ணிட்டு ஆடுறதுல எந்த விதமான தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் கபில் தேவோட பாயிண்டில் டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலிடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானே ஒத்துக்க மாட்டேன், அஸ்வின் மாரி ஒரு பிளேயர் இருந்தாங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஃபேனாக ஒரு கிரிக்கெட் லவராக என்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சகிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அஸ்வின் மாரி பிளேயர் ட்ராக்கை பொறுத்து பந்து போடக்கூடிய பவுலர் கிடையாது, செம்ம இன்டெலிஜென்ஸாக மூவ் பண்ணுவார். பட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி தான் வந்து ஆடினாங்க அந்த ஃபிஃப்த் டெஸ்ட்டை. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பேக் ஃபயராக ஆச்சு. பட் கபில் தேவ் அவர் சொல்லியிருக்கிற மாதிரி விராட் கோலி ஏன் ட்ராப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் இப்போ கரண்ட் ஃபார்ம் விராட் கோலிக்கு அப்படி இருக்குது, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி விராட் கோலி தான். ஸோ அவர் T20 பண்ணாத ரெக்கார்ட்ஸே கிடையாது. பட் ஸ்டில் வந்து T20 ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெஸ்ட்டாக இல்லை தான். T20 எல்லாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லையுமே கொஞ்சம் வந்து பெருசாக ஷைன் பண்ண தான் சொல்லணும். பட் இருந்தாலும் அவர் நார்மலாக வந்து ஆடுற மாதிரி தான் ஆடிட்டுருக்காரு. மேபி அவர் வந்து ஆடக்கூடிய இன்னிங்ஸ் வேறு ஏதாவது பிளேயர் ஆடினிருந்தாலும் நல்ல ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் விராட் கோலி T20 30+ அடித்தாலும் அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து செட் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா T20 ஒரு 50+ ரன்ஸ், ஒன் டேனா கண்டிப்பாக ஒரு 100+ ரன்ஸ், டெஸ்ட்னாலும் 100+ ரன்ஸ்ன்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து நம்ம அதே எதிர்பார்க்கறதுனால அவர் என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாரு, இல்லை பர்ஃபார்மன்ஸே கொடுக்குறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். பட் ஸ்டில் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஏற்றுப்பேன், அதனால விராட் கோலி அவரோட டச்சில் இல்லை. பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கருத்து என்னன்னா விராட் கோலி கண்டிப்பாக டீமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்கும். அவரோட அக்ரஸிவ்னஸ் கண்டிப்பாக டீமுக்கு இந்தியன் டீமுக்கு தேவைப்படும். அதுவும் ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அவரால் ப்ளே பண்ணி கொடுக்க முடியுன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இதை ஏன் சொன்னேன்னா, இவங்க ரெண்டு பேரில் நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை விட்டுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகலை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் கபில் தேவ் சொல்லியிருக்கிறதுனால மேபி விராட் கோலி பொதுவாகவே இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் வந்தால் மோரார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழைய விராட் கோலி இருந்தாருன்னா உடனே அடுத்த கேமே கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு பண்ணுவார் அவர் வித் த பேட். பட் இப்போ இருக்கிற விராட் கோலி என்ன பண்ணுவார்ன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு கிராண்டிக்கு ஒரு நல்ல சாய்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டிக்கை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் விராட் கோலி ஒரு சாய்ஸ் இருக்காரு. பட் ஸ்டில் வந்து அவரை விட வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் ஜசன் ராய். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து மேபி நீங்கள் கிராண்டிகில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஹித் சர்மாவை கேப்டனாகவும் ஜசன் ராய் வைஸ் கேப்டனாகவும். இன்ஃபேக்ட் இது கிராண்டிக்கு மட்டும் நான் சொல்ல, ஷார்ட் லீக் நீங்கள் போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போடுவேன் அப்படின்றவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு பேர் ரோஹித் சர்மா ஜசன் ராய் பேரை தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய ஒரு ட்ரீம் லெவல் டீம். உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸ் அண்ட் பிளேஸ் டீட்டர்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் வந்துச்சுன்னா மறக்காம கிரிக்கெட் என தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமுத்திட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.